أنا أحبك يا شعر الخيل لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شعر الخيل لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. أنكري الله بن الله يارغلي. தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்லாமிய கொள்கை தொடர்பான குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸ்களை அவதானித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள், மன்மா தவஹுவ எதுவு மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன்னார், யார் அல்லாஹ் அல்லாதவனை அழைத்த நிலையிலே மரணிக்கிறானோ, அல்லாஹ் அல்லாதவரை அழைத்த நிலையிலே மரணிக்கிறானோ அவன் நரகம் நுழைந்தான். அல்லாஹ் அல்லாதவர் அழைத்த நிலையில ஒரு ஆள் மரணிச்சாராக இருந்தால் அவர் நரகம் நுழைந்தார். நாங்கள் எங்களோட பழைய ஆக்கள் முதியவர்கள் எதுனான துன்பமான காரியங்கள் நடக்கிற நேரம் அல்லது சடுதியாக ஏதாவது ஆபத்துக்கள் வார நேரம் என்ன செய்வாங்க, மொய்தீன் அப்துல் காதர்னு கூப்பிடுவாங்க, அல்லது வேறு வேறு அவுளியாக்களுடைய பெயர்களை கூப்பிடுவாங்க. மிச்சம் இக்கட்டான டைமில் தான் நம்ம அல்லாவை கூப்பிடணும். ஆனால் நம்மட பழைய ஆக்கள்கிட்ட இருந்த அது இப்போ இல்லை, பெரும்பாலும் பழைய ஆக்கள்கிட்ட இருந்த தன்மை என்ன, மிச்சம் இக்கட்டான டைமில் அல்லாஹ் அல்லாதவரை கூப்பிடுவான். அல்லாஹு தஆலா மக்காவாசிகளை பற்றி சொல்லும்போது, அந்த இணைவிப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அவர்கள் கடலில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து கடலில் வந்து அலைகள் எல்லாம் மோதி அடித்து ஒன்றுமில்லை என்ற நிலைமை வந்தால் அவங்க அல்லாஹு தஆலாவை மாத்திரம் அழைப்பார்கள். அல்லாஹ் மக்காவாசிகள் இணை வைப்பாளர்கள், அவங்கள அல்லாஹு தாலா காபிர் என்று சொல்கிறான், முஷ்ரிக் என்று சொல்கிறான். அவங்கள பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் என்னென்னால், அவங்க கடலில் பிரயாணம் செஞ்சு வேறு ஒரு வழியும் இல்லை எங்களுக்கு என்ற நிலைமை வந்தால் அல்லாஹுவை மாத்திரம்தான் அவர்கள் அழைப்பார்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களை பற்றி சொல்கிறார். அவங்கள பாதுகாத்து விட்டால் கரைக்கு வந்தோன்னே இணை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே ஆபத்தான நிலைகளில், மிக கஷ்டமான நிலைகளின் போது அல்லாஹுவை நாங்கள் அழைக்க வேண்டும் மரண வேலைகளில். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது மரணிக்கிற நிலையில் உங்களுடைய சகோதரனை அடைந்து கொண்டால் அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ அவருக்கு நாங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. ஏன், அல்லாஹ்வை அழைத்த நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன நிலையில் ஒருவன் மரணித்தான் என்றால் அவன் சுவர்க்கம் நுழைவான். யார் அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களை, நல்லடியார்களை அல்லது நன்மை செய்வார்கள் என்று நம்பப்படுபவர்களை அழைத்த நிலையில் மரணித்தானோ அவன் நரகம் நுழைவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் லக்கை அல்லாஹ லா யுஷ்ரிக்கு பிஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில அல்லாஹ்வை சந்தித்தானோ அவன் சுவர்க்கம் நுழைந்தான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில, ஏதாவது ஒரு சிறியதை தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில
அல்லாஹுவை சந்தித்தாலும் அவன் நரகம் நுழைந்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த உலகத்தில் நாங்கள் மரணம் வரைக்கும், எங்களுடைய கடைசி வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக, மிச்சம் அவதானமாக, அல்லாஹு தாலா விட்டு அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால், இணை வைப்பை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுவதுதான். இணை வைப்பில் இருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதில் சம்பந்தப்பட்டு விடக்கூடாது என்று அவதானமாக இருப்பது தான் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சூரத்து யூசுஃபில் அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு சொல்கிறான், குல் ஹாதிஹி ஸபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஷீரத்தின் அன வமனித்தபஅனி வசுபஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன். நபியே நீர் சொல்வீராக, இதுதான் என்னுடைய பாதை, இதில் நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவோடு அழைக்கின்றோம். அல்லாஹு தாலா தூய்மையானவன், நிச்சயமாக நான் இணை வைப்பாளர்களில் உள்ளவனாக இல்லை என்று சொல்லுமாறு அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை தெளிவானது, அதில் எந்த மறைவும் கிடையாது, எந்த ஒளிவும் அதில் கிடையாது, தெளிவான ஒரு பாதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு சென்றிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைலா, மிச்சம் தெளிவான ஒரு பாதையில் நான் உங்களை விட்டு சென்றிருக்கிறேன். லெய்லுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு மறைவானது என்று நாங்கள் நினைக்கக்கூடியதும் மிக தெளிவானதுதான், அதனுடைய இரவும் பகல் போன்றதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அதிலிருந்து நாசமா போறவன் அழிந்து போறவனை தவிர வேறு எவனும் வழிகட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதை என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹு தாலா சொல்ல சொல்ற விஷயம் என்னென்றால், அல்லாஹு தாலா தூய்மையானவன், நான் இணை வைப்பவர்களில் உள்ளவனாக இல்லை, நான் இணை வைக்கிறவன் கிடையாது, அல்லாஹு தாலா தனித்தவன், அவனை என்னுடைய வணக்கத்தினால் நான் உரிமைப்படுத்துவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை யமன் பிரதேசத்திற்கு அனுப்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வரலாற்றில் நிறைய தூதுவர்களை அனுப்பிக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க, பக்கத்து நாடுகள், தூரத்து நாடுகள் என்று ஒவ்வொரு பகுதிக்கும் மன்னர்களுக்கும் தூதுவர்களை அனுப்பியிருக்கிறார். அது மாதிரி பிரச்சாரர்களையும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. யமன் பிரதேசத்திற்கு முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார். அனுப்புகிற நேரம் அவருக்கு உபதேசம் செய்கிறார், யா முஆத் இன்னக்க தி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், முஆதே வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திடம் நீ செல்கிறாய், நீ போற சமூகம் வந்து யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இப்ப வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அறிவுள்ளவர்கள், அப்படி ஒரு சமூகத்துக்கிட்ட நீ போறாய். ஃபல்யகுன் அவ்வலமா தத்ஊஹும் இலைஹி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா, முதலாவது நீ அவங்கள்ட்ட போன உடனே அவங்களுக்கு சொல்ல வேண்டியது லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவத்தான். முதலாவது அவர்களை நீ அழைக்க வேண்டியது லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவின் பால் அவர்களை அழைப்பாயாக. இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்தது, ரசூல்மார்கள் வந்தது, அவர்கள் எல்லோருடைய பிரச்சாரமாக அல்லாஹு தாலா சொல்வது லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவின் பால் அழைத்தது தான் அவர்கள் எல்லோருடைய முதலாவது பிரச்சாரம். அவங்க செஞ்ச முதலாவது பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லாவின் பால் அழைத்தது தான். இப்போ லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்றதை அவன் ஏற்றுக்கொள்வது லீஸ். ஏன்னா முதல்ல அல்லாவை ஏற்றுக்கொண்டாதானே அதுக்கு பிறகு அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். இஸ்லாமங்கிறது அல்லாஹு தாலா சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டு. அப்ப அல்லாஹு தாலாவின் மீது ஒருவனுக்கு நம்பிக்கை பிறந்தா தான் மறுமையின் மீது நம்பிக்கை பிறக்கும், கபருடைய வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்கும், அல்லாஹு தாலாவுடைய வானவர்களில் நம்பிக்கை பிறக்கும், ரசூல்மார்களில் நம்பிக்கை வரும், அது மாதிரி அல்லாஹுடைய வேதங்களில் நம்பிக்கை வரும், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கிறதுங்கிற நம்பிக்கை வரும். இது எல்லாமே எங்கே சுற்றுது? அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கையில் தான் சுற்றுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லோரும் முதலாவதாக அவருடைய சமுதாயத்திற்கு சொன்னது லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை தான் அவர்கள் சொன்னார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்புகிற நேரம்
அவருக்கு சொல்றாங்க, முதலாவது நீ அங்க போய் செய்ய வேண்டிய பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவை அவர்களுக்கு நீ எத்தி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாங்கிறது மிகப்பெரிய ஒரு வாசகம், சின்ன வாசகம் கிடையாது. நாங்க பொருள் தெரியாததுனால அதனுடைய அந்த வாசகத்தை லேசாக நாங்க மொழிஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்கள்ல பலர் வந்து கிளிப்பிள்ளை போல பாடமாக்கி அந்த வாசகத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாண்டால் இந்த உலகத்துல வணங்கப்படுவதற்கு தகுதியான கடவுள் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் கிடையாது என்கிறது. இப்ப இந்த லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சொன்ன உடனே அபூ லஹப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மண்ண வாழி எரிஞ்சு தப்பன் லக்கையா முஹம்மது அலி ஹாதா ஜமாத்தனா, முஹம்மதே இதுக்கு தானா நீ எங்களை கூப்பிட்ட, உனக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்லி என்ன ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. இத்தனைக்கும் அபூ லஹப் வந்து ரசூல்லாவில் பாசம் இல்லாத ஒரு ஆளா? அபூ லஹப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரெண்டு மக்களை அபூ லஹபுடைய ரெண்டு குழந்தைகள் திருமணம் முடிச்சு ரெண்டு ஆண்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ரசூல்லாவுடைய இரண்டு பெண்களை அபூ லஹபுடைய இரண்டு ஆண்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க, மக்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அப்துல்லாவுக்கு பிறந்த உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா, அவருக்கு முஹம்மது நபி பிறந்ததற்காகவே அபூ லஹப் வந்து சந்தோஷத்தில் என்னுடைய தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைச்சிருக்கேன் தன்னுடைய ஒரு அடிமையை உரிமையிட்டான் அபூ லஹப். அப்படி நபி அவர்களை நேசித்த ஒருவன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னோடனே அந்த அளவுக்கு எதிர்த்தான். ஏன்? இந்த லா இலாஹ இல்லல்லான்றது உலகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் நீக்கி அவை எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹு தாலா மாத்திரம்தான் சக்தி மிக்கவன், அவனுக்குத்தான் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு சொல்லக்கூடிய, அவனுக்குத்தான் நாங்கள் அஞ்சி வாழ வேண்டும், அவனுக்குத்தான் நாங்கள் அடிபணிய வேண்டும், அவனுக்காகவே அறுத்து பலியிட வேண்டும், அவனுக்காகவே நேர்ச்சி செய்ய வேண்டும் என்கிற பொருளை சொல்லக்கூடியது தான் இந்த லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அந்த சமுதாயத்திற்கு சொல்ல சொன்னது லா இலாஹ இல்லல்லாவை பற்றி சொல்லு. ஃபஇன் மாதா ஊக்கா லிதாலிக, அதுக்கு அவர்கள் உனக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை அவர்களுக்கு கடமையாக்கி இருப்பதாக சொல்வாயாக, அவர்களுக்கு அறிவிப்பாயாக. அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டால் தொழுகையையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க என்று சொன்னால் அவர்களுடைய பொருளிலே அல்லாஹு தஆலா ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்கிறத அவர்களுக்கு கற்பிப்பாயாக. ஜக்காத் என்றால் என்ன? துஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களுடைய பணக்காரர்களில் இருந்து குறிப்பிட்ட ஒரு சதவீதம் ஒரு பங்கு எடுக்கப்பட்டு அலா ஃபுக்கராயிஹிம், அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு அது பங்கு வைக்கப்படும், ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அவர்கள் அதற்கும் உனக்கு கட்டுப்பட்டால் அவர்களுடைய பெறுமதியான சொத்துக்கள் விஷயத்திலே உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். நிச்சயமாக அநியாயம் இழைக்கப்படுபவனுடைய பிரார்த்தனையை நீ பயந்து கொள்வாயாக. நிச்சயமாக அநியாயம் இழைக்கப்படுபவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்ததை நாங்கள் பார்த்தோம்.